हेलो गाइस, वेलकम टू अवर चैनल। இன்னைக்கு ட்ரை கொத்தவரங்காய் வச்சு எப்படி வத்தக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நீங்க கொத்தவரங்காய்க்கு பதிலா சுண்டக்காவோ இல்ல மாவத்தலயே ஆட் பண்ணி நீங்க வெச்சுக்கலாம். இன்னைக்கு நாம ட்ரை கொத்தவரங்காய் வச்சு தான் குழம்பு பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல pan காஞ்சதுமே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 स्पून ஜீரகம், 1/4 स्पून வெந்தயம், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வந்துட்டோம். நான் ஏற்கனவே ஒரு கை நிறைய வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன். சோ அந்த பூண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது எண்ணெயில வறுபடட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துட்டோம். அடுத்து 10ல இருந்து 20 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி. நான் வத்தக்குழம்பு பொடி எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டோம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். சோ நம்ம அதையும் இதல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்கா வேணும்னா கொஞ்சமாவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா குதிச்சு வந்துட்டோம். அடுத்து ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம ட்ரை கொத்தவரங்காவை எண்ணெயில வதக்கி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த கொத்தவரங்காவை இந்த குழம்புல ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்ல சூப்பரான சுவையான வத்தக்குழம்பு எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.